Hi friends, welcome to Jonats Kitchen. இன்னைக்கு சூப்பரான காரா சேவ் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான பொருட்களும் அதோட குவான்டிட்டியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜோனட்ஸ் கிச்சனுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க இந்த சூப்பர் சிம்பிளான காரா சேவ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். காரா சேவ் செய்யறதுக்காக முதல்ல நம்ம பேட்டர் ரெடி பண்ணிப்போம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதோட கால் கப் அரிசி மாவு சேர்த்திக்கிறேன். அரிசி மாவு சேர்த்தும் போது காரா சேவ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதோட அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் ஓமம் சேர்த்திக்கிறேன். இது ரெண்டும் ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இதோட தேவையான அளவு உப்பும், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். வெண்ணெய் வந்து நல்லா சாஃப்டாக்கி கொடுக்கும், அதனால வெண்ணெய் சேர்த்திருக்கோம். இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம போட்டிருக்க அந்த சீரகம், ஓமம் அதெல்லாம் வந்து எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் இதை பிசைஞ்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையும் போது தான் உங்களுக்கு அந்த சரியான பதம் வரும்போது தெரியும், அதனால் அப்படி பிசைஞ்சிக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிறேன். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் குழகுழன்னு இருக்கணும், கையில் நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கணும். அந்த பதம் உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் சரியான பதம். அடுத்தது இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் மிதமான சூட்டில் எண்ணெய் சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் வந்து ஒரு அரை கடாய்க்கு இருக்கணும், ஏன்னா நம்ம இது சுத்தும் போது அது வந்து நல்லா அடியில் போய் அப்புறம்தான் புஸ்ஸுன்னு மேலே வரும். ஒரு முறுக்கு பிடியில், அதாவது காரா சேவ் போடுற மாதிரி குட்டி குட்டியாக ஓட்டை இருக்கிற அந்த அச்சு வந்து நீங்கள் போட்டுட்டு அப்புறம் இதில் புழிஞ்சு விட போகிறோம். எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் புழிஞ்சு விட போகிறேன். மிக்சர் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இப்படி ரவுண்டாக நம்ம புழிஞ்சு விட போகிறோம். புழிஞ்சு விட்டோடனே நல்லா புஸ்ஸுன்னு எண்ணெய், அந்த பப்புள்ஸ் வந்து நல்லா புஸ்ஸுன்னு வரும். இப்போ நல்ல வேக வேக கிறிஸ்பி ஆக ஆக அப்படியே அந்த பபுள்ஸ் வந்து செட்டில் ஆகும். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டேன், கொஞ்சம் மறுபடியும் பபுள்ஸ் வருது. நல்லா கிறிஸ்பியாகி ஆகும்போது அந்த பபுள்ஸ் எல்லாம் செட்டில் ஆயிரும். அந்த டைமில் நீங்கள் இது எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம். இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் மாவில் எவ்வளோ காரா சேவ் கிடைக்க போகுதுன்னு. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஒரு நம்ம கைகளால் இதைய நல்லா சின்ன சின்ன துண்டுங்களாக உடச்சி விட்டுருவோம். பார்க்குறக்கே நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இது மேலே கருவேப்பிலை வறுத்து இதில் மேலே போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான், காரா சேவ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு அனுப்ப மறக்காதீங்க. ஜோனட்ஸ் கிச்சன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த முறை வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.